எலும்புகளும் தசைகளும் இது வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கான ஆக்டிவிட்டி. இதுக்கான தேவையான பொருட்கள் தட்டு, குச்சிகள், கைக்குட்டை அதாவது கர்ச்சீஃப், அட்டு மணல். ஆசிரியர் மாணவர்களை வட்டமாக அமர வச்சுட்டு நான் இப்போது ஒரு மேஜிக் செய்யலாமான்னு ஒரு தட்டில் மண்ணை நிரப்பி படத்தில் காட்டில் உள்ள படத்தில் காட்டின மாதிரி குச்சிகளை கட்டி மணலில் குத்தி வைக்கணும். மாணவர்களும் கைக்குட்டியை கொடுத்து மேசை மீது போட சொல்லணும். இப்போது கைக்குட்டைக்கு ஏதேனும் வடிவம் கிடைத்ததா அப்படின்னு கேட்கணும். அதற்கு மாணவர்கள் இல்லைன்னு கூறுவாங்க. அடுத்ததாக கைக்குட்டையை குச்சிகளின் மேலே போட சொல்லணும். பின்னர் குச்சிகளின் மேல் கைக்குட்டையை போடும்போது ஏதாவது வடிவம் தெரியுதா அப்படின்னு கேட்கணும். ஆமாம், முக்கோண வடிவம் தெரிகிறதுன்னு மாணவர்கள் சொல்லுவாங்க. இவற்றிலிருந்து உங்களால் என்ன அறிந்து கொள்ள முடிகிறதுன்னு கேட்கணும். மாணவர்கள் பதிலுக்கு பின் இது போல தான் நம்ம உடல்லையும் எலும்புகள் இருப்பதால் உடலுக்கு வடிவம் கிடைக்கிறதுன்னு விளக்கி கூறணும். பின்னர் மாணவர்களை விரல் பகுதி, காலின் பின்பகுதி, காதின் கீழ் மடல், மணிக்கட்டு போன்ற பகுதிகளை தொட்டு பார்க்க சொல்லணும். தொட்டு பார்த்ததில் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்கணும். உடலில் எப்பகுதி கடினமாகவும் எப்பகுதி மென்மையாகவும் இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். உடம்பில் மென்மையான பகுதி தசை எனவும் கடினமான பகுதி எலும்புன்னு விளக்கணும். பள்ளியில் உள்ள மாதிரி எலும்பு கூட்ட காண்பிச்சு எலும்பானது உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்கவும் இயக்கவும் உதவுகிறதுன்னு சொல்லிட்டு, உடலின் மிகப்பெரிய எலும்பு வந்து தொடை எலும்பு, சிறிய எலும்பு வந்து அங்கவடி எலும்புன்னு விளக்கி கூறணும். அதோடு இந்த ஆக்டிவிட்டி ஓவர். அடுத்து பாடுவேன் ஆடுவேன், இதுவும் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கான ஆக்டிவிட்டி. ஆசிரியர் மாணவர்களை வட்டமாக நிற்க வச்சு மாணவர்களுக்கு பிடித்த ராகத்தில் ஆசிரியர் பாடலை பாடி காட்டணும். ஆசிரியர் தொடர்ந்து மாணவர்களும் பாட வைத்து பால், பாலாடை கற்றி மற்றும் முட்டைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்பதால் நம்ம எலும்புக்கு பலம் பெறும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இதை விளக்க வேண்டும். இந்த பூகி பூகி பாட்டை பாடிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். அடுத்ததாக தசைகள் செய்வேன், இதுவும் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கான ஆக்டிவிட்டி தான். இதுக்கு தேவையாக பட்டை வடிவ குச்சிகள், மூணு குச்சிகள் வேணும். அடுத்து ஒட்டும் நாடானா டேப்பு வேணும், சிறிய ஆணி வேணும், பலூன்கள் ரெண்டு வேணும். நீட்டு பலூனாக இருக்கு பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஆசிரியர்கள் படத்தில் காட்டில் ஒரு இரண்டு குச்சிகளை துளையிட்டு முன்னும் பின்னும் அசையும் வகையில் டா வடிவத்தில் பொருத்திக்கணும். பின்னர் இரண்டு பலூன்களையும் ஊதி படத்தில் காட்டியுள்ளவாறு குச்சிகளின் மேலே பொருத்திக்க வேண்டியதான். தயாரித்த மாதிரியை மாணவர்களிடம் கொடுத்து முன்னும் பின்னும் மடிக்கி விரித்து பார்க்க சொல்லணும். மடிக்கி விரிக்கும் போது எந்த பலூன் சுருகிறது, எந்த பலூன் நீள்கிறதுன்னு ஊத்து பார்க்க சொல்லணும். இதே போல் தனது கைகளை மடக்கியும் நீட்டியும் தசைகள் சுருங்கிடுவதை உற்று நோக்க செய்யணும். இப்போது குச்சிகள் வந்து உள்ள பலூனை வந்து சுட்டி காட்டி இதே போல தான் நமது தசைகள் ரப்பர் பட்டை போன்று நீண்டும் சுருங்கியும் நமது உடலில் பல பாகங்களை இயக்க உதவுது அப்படின்னு விளக்கி கூறணும். அடுத்து எலும்புகளையும் தசைகளையும் நலமாக வைத்திருக்க நம்ம என்ன செய்யணும்னு மாணவர்களிடம் கலந்துரையாடணும். கலந்துரையாடலுக்கு பின்பு மாணவர்களை உடற்பயிற்சி குழு, சத்தான குழு என இரண்டு குழுக்களாக பிரிச்சுக்கணும். உடற்பயிற்சி குழு, சத்தான குழு. அவர்களை எலும்புகளும் தசைகளும் நலமாக இருக்க உடற்பயிற்சி செய்யணும்னு உடற்பயிற்சி குழுவும், சத்தான உணவினை உண்ண வேண்டும்னு சத்தான குழுவும் பட்டிமன்றம் நடத்தணும். இறுதியில் நமது எலும்புகளும் தசைகளும் நலமாக இருக்க உடற்பயிற்சியும் சத்தான உணவும் அவசியம்னு ஆசிரியர் திருப்பி வழங்கிடணும். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இதோட ஓவர். இது முடிஞ்சோடனே எக்ஸசைஸ் வந்து 1.15லேருந்து 1.16 மேலே டெக்ஸ்ட் புக்கில் 87 பேஜ் நம்பரும் 94 பேஜில் இதில் கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியை பண்ணிடணுமா. இது முடிஞ்சோடனே சிறுநீரகம் பார்க்க போகிறோம். சிறுநீரகம் வந்து ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் ரெண்டு பேருக்குமான ஆக்டிவிட்டி. இதுக்கு தேவையானது கண்ணாடி குவளை 4 வேணும், வடிகட்டும் பொருள் அதாவது பஞ்சு, துணி, வடித்தால், சல்லடை ஏதாவது, மணல், தேயிலை, தேங்காய் துருவல், இலை தழை துணுக்குகள், அடுத்து தண்ணீர். இதுதான் தேவையான பொருட்கள். ஆசிரியர் மாணவர்களை 4 குழுவாக பிரிச்சுக்கணும். நாம் இப்போது வடித்து பார்த்து விளையாடலாமான செயல்பாட்டை தொடங்க வேண்டியதான். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு கண்ணாடி குவளை, ஒரு வடிகட்டி, தேவையான அளவு தண்ணீர், மணல், தேயிலை, தேங்காய் துருவல் போன்ற பொருளை கொடுக்கணும். கலக்குவன் கலக்குவன் தண்ணீரில் கலக்குவன்னு, பின்பு வடிகட்டும் போது கட்டு கட்டு வடிகட்டுன்னு மாணவர்கள் சொல்லி தங்களுக்கு கொடுக்கட்ட பொருளை வந்து தண்ணீரில் கலக்கி வடிகட்டி காட்டணும். பின்பு அதை உற்று நோக்க செய்யணும். இச்செயல்பாட்டின் மூலம் என்ன தெரிந்தது அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்கணும். மாணவர்கள் உற்று நோக்கியதன் அடிப்படையில் வடிகட்டியானது தேவையற்ற பொருளை தக்க வைத்து கொண்டு நமக்கு தேவையான பொருளை வடிகட்டி அனுப்புகிறது அப்படின்னு கூறுவாங்க. இப்போது ஆசிரியர் வந்து இதே போன்று நமது உடலில் வடிகட்டியாக செயல்படும் உறுப்பு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்த வடிகட்டி போல இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சத்துக்களை தக்க வச்சு கொண்டு தேவையற்ற கழிவுகளை வடிகட்டி வெளியில் அனுப்புது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாமான்னு சொல்லி ஆயத்தப்படுத்த வேண்டியதான்.
அடுத்ததாக சிறுநீரகத்தை அறிவேன். இது வந்து ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கான ஆக்டிவிட்டி. பிளாஸ்டிக் பாட்டில் வந்து 3, பஞ்சு ரப்பர் குழாய்கள் 4, தேயிலை தூள், நீர், சிறுநீரக வடிவ அட்டை வேணும். அது 2. மாணவர்களை வட்டமாக அமர வச்சிடணும். மாணவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து சிறுநீரக மாதிரியை வந்து உருவாக்க ஆசிரியர் வழிகாட்டணும். 3 சிறிய நெகிழி குடுவைகளை எடுத்து 2 துண்டாக வெட்டிக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து 2 துண்டாக வெட்டிட்டு படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு அட்டையின் மேல் பகுதியில் ஒரு நெகிழி குடுவையை பொருத்தி கொள்ளணும். பின்ன சற்று கீழே பக்கவாட்டில் இரு பக்கமும் 2 நெகிழி குடுவைகள் பிளாஸ்டிக் பாட்டிலை பொருத்தி அதில் சிறிதளவு பஞ்சை அடைச்சிருக்கணும். இரு பக்கமும் பொருத்தப்பட்டுள்ள அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே சிறுநீரக படத்தை ஒட்டிக்கணும். நம்ம இணைப்பில் இருக்குன்ட்ருக்காங்க. அடுத்து மேலே உள்ள நெகிழி குடுவையின் அடிப்பாக்கத்தில் இரு துளைகள் இடணும். அதில் இரு உறிஞ்சு குழல்களை இணைச்சி கீழே பக்கவாட்டில் உள்ள அந்த 2 பாட்டிலுக்கும் இப்படி மேற்புறத்தில் இணைச்சிக்கணுமா. படத்தில் காட்டியுள்ளது போல் வெட்டப்பட்ட மேல்பாக நெகிழி குடுவோன்ற சிறுநீரக பை போல் கீழே பொருத்திக்கணும். இதோ கீழே இருக்கு பாருங்க. பக்கவாட்டில் உள்ள அந்த 2 பிளாஸ்டிக் பாட்டில் அடிப்பாகத்தில் ஒரு துளையிட்டு அங்கே ஒரு குழாய் போன்று இணைச்சு கொள்ளணும். இப்போது மாணவர்களுக்கு கையில் சில அவரை விதைகளை கொடுத்து சிறுநீரகங்களின் அமைப்பை அவரை விதைகளையும் உற்று நோக்க செய்யணும். நமது உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன என்றும் அவை அவரை விதை வடிவத்தில் உள்ளது என்பதும் கூறணும். சிறுநீரகம் இரத்தத்தில் கலந்து நச்சுகளையும் அதிகப்படியான நீரையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்லணும். 5 வகுப்பு மாணவர்களை தேயிலை தூள் கலந்த நீரை மேலே பொருத்தப்பட்டுள்ள குடுவையில் ஊற்றி ஊற்றப்பட்ட நீர் அதிலிருந்து பக்கவாட்டில் உள்ள நெகிழி குடுவையில் வந்து அதில் உள்ள பஞ்சினால் வடிகட்டப்பட்டு கீழே உள்ள குடுவையில் சேகரிக்கப்படுவதை உற்று நோக்க செய்யணும். சிறுநீரகம் ஒரு வடிகட்டியை போன்று செயல்பட்டு சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு கீழே உள்ள குடுவையில் கழிவு நீரானது வந்து சேகரிக்கப்படுகிறது. இங்கே நெஃப்ரான்கள் குடுவைகளுக்குள் இருக்கும் வடிப்பான்கள் போல செயல்படுகிறதுன்னு விளக்கணும். இது வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு. இரத்தமானது சிறுநீரகத்தால் சுத்திகரிக்கப்பட்டு கழிவு நீரானது சிறுநீரக குழாய்களின் வழியாக வெளியே கீழே உள்ள சிறுநீரக பையில் சேகரிக்கப்படுகிறது. சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் இணைக்கும் குழாயை சிறுநீர் குழாய்ன்னு விளக்கணும். மாணவர்களிடம் கீழே கழிவு நீர் சேகரிக்கப்பட்ட குடுவையில் உள்ள திறப்பினை பயன்படுத்தி கழிவு நீரை அப்படியே அதாவது அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதன் மூலம் சிறுநீர பையானது தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுது அப்படின்னு ஆசிரியர் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை வந்து விளக்கணும். வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம், சிறுநீர் குழாய் மற்றும் சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி போன்றவற்றை சிறுநீரக மாதிரியை காட்டி விளக்க வேண்டும். அவ்வளோதான். மாணவர்களை 2 குழுவாக பிரித்து அறிவியல் வினாடி வினா போட்டி நடத்தணும். வினாடி வினாவில் பின்வரும் கேள்விகளை கேட்கணும். சிறுநீரகத்தின் வடிவம் என்ன? நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? சிறுநீரகம் டேஷ் போன்று செயல்படுகிறது. சிறுநீரகம் எதனை வடிகட்டுகிறது? சிறுநீரகத்தின் அழகு எது அப்படின்னு கேட்கணும். சரியான குழு மாணவர்களுக்கு நட்சத்திரம் ஸ்டார் கொடுத்துட்றோம். வினாடி வினாவின் இறுதியில் வந்து அதிக ஸ்டார்ஸ் பெற்ற குழு வந்து வெற்றி பெற்ற குழுவாக அறிவிச்சிடணும். குறிப்பு வந்து ஆசிரியர் கழிவு நீக்க மண்டலத்தின் சிறுநீரகங்கள் மட்டுமில்லாமல் நுரையீரல்கள், கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகின்றன என்பதையும் கூறணும்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சோன்னே டெக்ஸ்ட் புக்கில் 4th 86 93 94 இந்த பேஜில் இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. 5th வந்து 108 109 இருக்க எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க் புக்கில் 1.17 1.18 4th 1.20 1.22 வந்து 5th. இதோடு முடிஞ்சிருச்சு இந்த ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி